ஐயோ, நம்மளுக்கு ஒளியறதுக்கு ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குதே, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுடா கைப்புள்ள இப்படின்னு சொல்ற மாதிரிதான் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே அவர்கள் வந்து இலங்கையில இருந்து மாலத்தீவுக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டாருங்க. அவர் மட்டும் இல்ல, அவரோட குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் அப்புறம் 3 ஸ்டாஃபர்ஸ் வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. இதுதான் இலங்கையில ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு. இலங்கை அதிபர் மாளிகைய அங்குள்ள மக்கள் வந்து முற்றுகை இட்டுதான் இட்டாங்க. அதுல இருந்து இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே அவர்கள் வந்து அப்படியே தலைமறைவாயிட்டாருங்க. எங்க இருந்தாருன்னே தெரியல மனுஷரு. நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவர் வெளிநாடுக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை இலங்கை அதிபர் எப்படியாவது வந்து வெளிநாடுக்கு தப்பிச்சு ஓடினு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிருக்காங்க. அதனோட விளைவாதான் இலங்கை அதிபரும் அவரோட சகோதரரான பினான்ஸ் மினிஸ்டர் ஃபசில் ராஜபக்சே அவர்களும் எப்படியாவது துபாய்க்கு தப்பிச்சு ஓடினு சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா ஏர்போர்ட்ல அவரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, இங்க பாருங்க தப்பிச்சு எல்லாம் ஓட முடியாது, நாடை எந்த நிலைமைக்கு விட்டுட்டு எங்க போக பாக்குறீங்க, திரும்ப போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ மாலத்தீவுக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. இப்ப ஒரு சில பேத்துக்கு வந்து டவுட் வரலாம், இலங்கை மக்களோட கோரிக்கை வந்து என்ன, அவர் எப்படியாவது அதிபர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்றதான வந்து மிகப்பெரிய கோரிக்கை வந்திருக்கு. அதிபர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு வேற வேற நாட்டுக்கெல்லாம் வந்து ஓடி போறாங்க, இது ஏன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இப்ப இலங்கை அதிபர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இலங்கை அதிபர் பதவி தான் அவர் ஒரு ஆயுதமா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப அதிபர் பதவியில இருக்கிற வரைக்கும் ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. அதனால எப்படியாவது அதிபர் பதவியில இருக்கும் போதே நம்ம வெளிநாடுக்கு வந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளும் நம்மளோட ஃபேமிலியும் வந்து வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்றதுக்காண்டிதான் இவர் வந்து இத்தனை முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வந்துருக்காரு. இதை ஒரு மிகப்பெரிய விஷயமாவே அவர் வந்து சொல்லிட்டாரு. இப்ப என்னோட பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்றீங்க. இப்ப என்னோட பதவியை வந்து நான் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா என்னையும் என்னோட குடும்பத்தையும் சேஃபா இலங்கையில இருந்து வந்து வெளியேற்றணும், இலங்கையில இருந்து எங்களை வெளியேற விட்டுட்டீங்க அப்படின்னா நான் வந்து பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு போறேன் அப்படின்ற மாதிரிதான் கோத்தபய ராஜபக்சே அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கேத்தாப்புலதான் இப்ப மாலத்தீவுல போய் மாலத்தீவோட தலைநகரான மேல வந்து இறங்கிட்டு என்ன சொல்லிருக்காரு, கூடிய சீக்கிரத்தில் என்னோட பதவி வந்து ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இப்ப கூடிய சீக்கிரத்தில் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே அவர்கள் வந்து தன்னோட பதவி வந்து ராஜினாமா பண்ணிடுவாரு. இப்ப அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்னா, அடுத்த அதிபர் யாரு அப்படின்றதா வந்து கேள்வி வந்திருக்கு. இப்ப ஜூலை 20ஆம் தேதி இந்த மாசம் 20ஆம் தேதி அதிபர் தேர்தல் வந்து நடக்கும். அது வரைக்கும் இப்ப இலங்கை பிரதமராக இருக்க ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் அதிபர் பொறுப்பை வந்து ஏத்துக்க போறாரு. இப்ப இனிமேல் தான் இலங்கையில் வந்து பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா ஆல்ரெடி இலங்கையோட முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணவுனே இலங்கையில ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து ஏற்பட்டுருச்சு. யாருமே வந்து பிரதமர் பதவி ஏத்துக்க தயாரா இல்ல. எப்படியோ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் நான் வந்து பிரதமர் ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து பிரதமர் வந்து ஆயிருக்காரு. இப்ப அதே மாதிரி அதிபர் பதவியும் யாரும் ஏத்துக்க வந்து தயாரா இருக்க மாட்டாங்க. ஏன்னா யார் இலங்கை அதிபரா வந்தாலுமே அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்கும். எப்படியாவது வந்து பினான்சியல் போர்ஷனை வந்து ஓவர் கம் வந்து பண்ணி வரணும், எப்படி வந்து இலங்கையோட பொருளாதார நிலைமை வந்து சரி பண்றது, இந்த மாதிரி பல சவால்கள் வந்து இருக்கு. அதனால அவ்வளவு ஈஸியா யாருமே அதிபர் பதவியை வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து கருத்து சொல்றாங்க. சோ இதெல்லாம் விட இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன வந்து பாத்தீங்கன்னா, இப்பதான் இலங்கையில உள்ள நிலைமை வந்து சரி பண்றதுக்கு IMF வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. IMF வந்து உதவிகள் பண்றதுக்கு தயாரா வந்திருக்காங்க. இதனாலதான் IMF ஓட டெலிகேட்ஸ் டீம் எல்லாம் ஸ்ரீலங்காக்கு வந்து ஸ்ரீலங்கால வந்து விசிட் பண்ணி சூப்பர்வைஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. சோ இப்ப IMF என்ன பண்ணிருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்னா அவங்க வந்து கையை வச்சிருவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டேபிளா இருந்தாதான் எங்களால வந்து உதவி பண்ண முடியும். நீங்க என்ன அதிபர் ஒரு பக்கம் வந்து போயிடுறாரு, இந்த மாதிரி இருக்கப்ப எங்களால வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கையை வச்சிருவாங்க. அப்ப இலங்கையோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா வந்து போயிடும். அதனால இப்ப இலங்கையோட நிலைமை வந்து சரியாகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா வந்து இருக்கணும். அப்பதான் வந்து IMF வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மூலமா கொஞ்சம் போது பினான்சியல் போர்ஷன் வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். இல்லைன்னா இலங்கையோட நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசமா வந்து போயிடும். சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஜூலை 20 வரைக்கும் என்ன நடக்குது, அடுத்த அதிபரா யார் வரப்போறா, சோ இனிமேலாவது வந்து இலங்கை நிலைமை வந்து சரியாகுமா அப்படின்றது. இப்ப இலங்கையோட அதிபர் மாளிகை அப்படின்றது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹோம் டூர் பண்ற மாதிரி வந்து பிரசிடென்ட் ஹோம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ரிலாக்ஸா ஒருத்தர் விளாக் பண்ணி போட்டிருக்காருங்க. பிரசிடென்ட் ஹோம் டூர்னு சொல்லிட்டு எல்லாம் விளாக் எல்லாம் பார்த்தா அதுதான் வந்து முன்னாடி வந்து வீடியோல வந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இலங்கையில ரொம்பவே ஒரு மோசமான சூழ்நிலை வந்து ஆயிடுச்சு. எப்பதான் வந்து சரியாகும் அப்படின்றதா நம்மளோட கேள்வியா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.